சீனாவில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் பரவத் தொடங்கிய கொரோனா தொற்று உலகம் முழுவதும் 200க்கும் மேற்பட்ட நாடுகளில் பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. இந்நிலையில் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது. சர்வதேச அளவில் அமெரிக்கா கொரோனா தொற்றால் தொடர்ந்து பெரும் பாதிப்பை எதிர்கொண்டு வருகிறது. இதுவரை அந்நாட்டில் 11,87,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு 1,78,000 பேர் குணமடைந்துள்ளனர். அதிகபட்சமாக அமெரிக்காவில் 68,500 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். ஐரோப்பிய நாடுகளில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ள இத்தாலியில் இதுவரை 210,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு 81,600 பேர் குணமடைந்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 29,000 நெருங்குகிறது. இங்கிலாந்தில் 186,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு 28,400 பேர் உயிரிழந்தனர். ஸ்பெயின் நாட்டில் 247,000 பேர் பாதிக்கப்பட்டு அதில் 148,000 பேர் குணமடைந்துள்ளனர். 25,200 பேர் உயிரிழந்துள்ளனர். பிரான்ஸ் நாட்டில் 168,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு 50,700 பேர் குணமடைந்துள்ளனர். உயிரிழப்பு எண்ணிக்கை 25,000 நெருங்குகிறது. பிரேசில், பெல்ஜியம் நாடுகளில் 7,000 மேற்பட்டோரும் ஜெர்மனி, ஈரான் நாடுகளில் 6,000 மேற்பட்டோரும் உயிரிழந்துள்ளனர். நோய் பரவத் தொடங்கிய சீனாவில் 4,633 பேர் உயிரிழந்துள்ளனர். பாகிஸ்தானில் 457 பேரும், பங்களாதேஷில் 177 பேரும், ஆப்கானிஸ்தானில் 85 பேரும், இலங்கையில் 7 பேரும் உயிரிழந்துள்ளனர். ஒட்டுமொத்தமாக அனைத்து நாடுகளிலும் 35,63,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு 11,53,000 பேர் குணமடைந்துள்ளனர். 2,48,000 மேற்பட்டோர் உயிரிழந்து விட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், டுவிட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @ DD News சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்.